புதுச்சேரியில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், தற்போது புதுச்சேரியில் எம்எல்ஏக்களினுடைய பதவி பிரமாணமானது நடைபெற்று வருகிறது, அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மௌனிகா. அதாவது புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பதவியேற்று வருகின்றனர். நடந்து முடிந்த புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான 16 இடங்களை கைப்பற்றி தற்போது ஆட்சி அமைத்துள்ளது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு கோவிட் தொற்று ஏற்படவே அவர் சிகிச்சை பெற்று தற்போது குணமடைந்துள்ளார். அவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா வந்து சற்று காலதாமதம் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த பதவியேற்பு விழா இன்று நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த லட்சுமி நாராயணன் முதலில் வந்து தற்காலிக சபாநாயகராக துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து கோவிட் காரணமாக பதவியேற்பு விழா எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் எளிய முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் தற்காலிக சபாநாயகரான லட்சுமி நாராயணன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். முதலில் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து திமுக மற்றும் பாஜக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பதவி பிரமாணம் செய்யப்பட்டு வருகின்றனர். மோனிகா, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்று வருகின்றனர். தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தன்ராஜ்.